அறிவை பற்றி எவரெவரோ யார் யாரோ வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் அறிவுக்கும் சூழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் மனித நேயத்திற்கு எதெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறதோ விரோதமாக இருக்கிறதோ முரணாக இருக்கிறதோ அவற்றை தகத்து எறிவதுதான் பகுத்தறிவு அறிவாளியின் கையில் இருப்பது உண்மையை தவிர அவர்கள் சொல்லுகின்ற ஏடுகள் அல்ல அவையெல்லாம் கேடுகள் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இதழை தொடங்குகின்ற பொழுது அந்த இதழ் எதற்காக தொடங்கப்படுகிறது என்பது தலையங்கமாக தீட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூடநம்பிக்கையை ஒழித்து பகுத்தறிவை பரவ செய்ய வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரனுடைய உண்மை இதழினுடைய தலையாய இலக்காக அதை கொண்டு தொடங்குகிறார் விடுதலை ஏடு என்பது பல்வேறு சமுதாய அரசியல் சார்ந்த அன்றாட நிகழ்வுகளை அலசக்கூடிய ஒரு ஏடு ஆனால் உண்மை என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நடத்தப்படுவது தொடங்கப்படுவது என்பதை வரையறுத்து தந்தை பெரியார் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார் அப்போ உண்மை ஏட்டினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லுகிற பொழுது பகுத்தறிவை மக்கள் மத்தியிலே பரப்புவது பகுத்தறிவு என்று சொல்வது அதை விரித்து அதனுடைய எல்லையிலே நாம் கொண்டு செலுத்துவோமேயானால் அந்த பகுத்தறிவு எங்கு சென்று முடியும் என்று சொன்னால் மனித நேயத்திலே சென்று முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய மனித பாங்கோடு ஒரு ஆய்வை மேற்கொண்டு பகுத்து ஆய்வானேயானால் அவன் சென்று அடையக்கூடியது மனித நேயம் அறிவு என்பது வள்ளுவர் இரண்டு இடங்களிலே மிக தெளிவாக வரையறுக்கிறார் அறிவு அற்றம் காக்கும் கருவி அற்றம் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உண்டு ஒன்று உண்மை இன்னொன்று அழிவு ரெண்டு முரண்பட்ட பொருள்கள் அதிலே செருகி இருப்பதுதான் தமிழ் என்று சொல்லுகிறோமே நம் மொழி அதனுடைய சிறப்பு அப்போ அறிவு என்று சொல்லுகிற பொழுது அற்றம் காக்கும் கருவி அழிவு நின்று நம்மை காத்து உண்மையை நிலைநாட்டக்கூடியது எது உண்மையை நிலைநாட்டுகிறதோ அதுதான் அறிவு ஆனால் இன்றைக்கு அறிவை பற்றி எவரெவரோ யார் யாரோ வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் துக்ளக்கு ஏட்டை கையில் வைத்திருந்தால் அறிவாளி என்று சொல்லுகின்ற ஒரு இழிநிலை இந்த நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது முரசொலி ஏட்டினுடைய விடுதலை ஏட்டினுடைய உண்மை ஏட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளினுடைய தன்மை என்ன என்று அந்த வாசனை கூட தெரியாதவர்களாலே சொல்லப்படக்கூடிய ஒரு அற்பத்தனமான விமர்சனங்கள் அவை அறிவாளி என்பவன் யார் அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவினான் ஆகுவது உண்டோ இதுதான் முக்கியம் இந்த அறிவாளிக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இதை சிந்திச்சு பார்க்கணும் அறிவுன்னா என்ன அப்படிங்கிறத இனிமேலாவது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவு என்பது தன்னை ஒற்ற மனிதன் தன்னை போன்றவன் என்று சக்தி அந்த எம்பதி இருக்கிறதே ஒத்தது அறியக்கூடிய நிலை இருக்கிறதே அதுதான் அறிவு அப்படி இல்லைன்னா அந்த அறிவினாலே பயன் இல்லை அந்த நடிகர் சொல்லுகின்ற அறிவு அப்படிப்பட்டதில்லை அவர் அறிவுக்கும் சூழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அறிவாளி என்பவன் வேறு சூழ்ச்சிக்காரன் என்பவன் வேறு கொலைகாரனை விட அறிவாளி உண்டா ஒரு கொலையை எப்படி செய்யணும்னு அவன் எவ்வளவு நுட்பமா வேலை செய்கிறான் அவன் அறிவாளி இல்லையா திருடுறவனை விட அறிவாளி இல்லையா பாப்பா இவ்வளவு சாஸ்திரங்களை வச்சு இவ்வளவு நாள் அது அறிவினாலேயா சூழ்ச்சியாலே இப்போ சூழ்ச்சிக்காரன் எல்லாம் அறிவு அல்ல இதை முதல்ல வரையறதுக்கணும் அதனால தான் வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்கிறார் இந்த சூழ்ச்சிக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம மக்கள் குழம்பி விடக்கூடாது கட் அவுட் பாலாபிஷேகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார் சூழ்ச்சிக்காரன் எல்லாம் அறிவாளி இல்லை அவன் வஞ்சகன் அவன் மானுட கேடன் அவன் மானுட விரோதி அவனுக்கு அறிவு நம்மளை விட கூட தான் இருக்கும் ஏன்னா நுட்பமாக சிந்திச்சு தான் அவன் சதி வேலை பண்ணுவான் ஆகனால் அவர் என்ன சொல்றார் வள்ளுவர் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை அறிவு என்பது பிறரை தன்னை போல நேசிக்கின்ற அந்த எம்பதி இருக்கிறதே அதுதான் அறிவு என்று வர இருக்கின்றார் இந்த அறிவை வளர்க்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரினுடைய உண்மையினுடைய நோக்கம் அப்ப அந்த உண்மையை அறிவை வளர்ப்பது என்று சொல்லுகிற பொழுது வெறும் அறிவை மட்டும் சொல்வதில்லை மூட நம்பிக்கையை மட்டும் ஒழிப்பதல்ல நான் முன்னமே கோடிட்டு காட்டியது போல அறிவுடைய எல்லை எங்கு சென்று முடியும் என்று சொன்னால் பகுத்தறிவினுடைய எல்லை எங்கு சென்று முடியும் என்று சொன்னால் மனித நேயத்தில் சென்று முடியும் மனித நேயத்திலே சென்று முடிகின்ற பொழுது மனித நேயத்திற்கு எதெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறதோ விரோதமாக இருக்கிறதோ முரணாக இருக்கிறதோ அவற்றை தகத்து எறிவதுதான் பகுத்தறிவு மனித நேயத்திற்கு எதிராக இருப்பது ஜாதி மனித நேயத்துக்கு இருப்பது மனிதனுக்குள்ளேயே கற்பிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மனித நேயத்துக்கு எதிராக இருக்கிறது ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று பிறப்பால் கற்பிப்பது மனித மனிதநேயத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியது நீ படிக்க வேண்டும் மற்றவன் படிக்கக்கூடாது என்று சொல்வது மூடத்தனமான செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பி அவர்களை சிந்திக்க ஒண்ணாமல் செய்வது பகுத்தறிவுக்கு முரணான செயல் எனவே தந்தை பெரியார் பகுத்தறிவு நோக்கம் என்று சொன்னதிலே அவருடைய சுயமரியாதை கொள்கையும் அதில் உள்ளடங்கியது அதனால இன்றைக்கு உண்மை எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பகுத்தறிவுக்கு மனித நேயத்திற்கு உண்மைக்கு சமூக நீதிக்கு எதுவெல்லாம் முரணாக எதிராக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அறிவாளியின் கையில் இருப்பது உண்மையை தவிர அவர்கள் சொல்லுகின்ற ஏடுகள் அல்ல அந்த ஏடுகள் அல்ல அவையெல்லாம் கேடுகள் அந்த நடிகருக்கு மட்டுமல்ல அந்த துக்களக்கு ஏட்டை நடத்துக்கொண்டவருக்கு கூட சவால் விட்டு நாம் சொல்ல ஆசைப்படுகின்றோம் எந்த இடத்திலாவது உண்மையையும் துக்களக்கையும் ஒப்பிட்டு ஒரு கருத்தரங்கு நடத்தி நீந்தான் அறிவாளியினுடைய ஏடு என்று நிரூபிக்க நீ தயாரா என்பதை இந்த மாமன்றத்தின் வாரிகளாக நான் நிறுத்த கடைப்பிடிவிட்டிருக்கேன் அறிவாளிக்கு உகந்த ஏடு உண்மை ஏடு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னும் இரண்டு நிமிடங்களிலே நான் முடிக்க விரும்புகின்றேன் நான்கு நாட்களுக்கு முன் ஒரு தபால் எனக்கு வருகிறது இந்த உண்மையினுடைய பொறுப்பாசிரியர் என்கின்ற முறையிலே ஆசிரியர் எனக்கு கட்டளை எது தமிழர் தலைவர் எனக்கு கட்டளை அதை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்ற அந்த பொறுப்பு நேரத்திலே ஒரு கடிதம் எனக்கு வருகிறது அந்த கடிதம் எங்கிருந்து வருகிறது மாயூரத்திலே மன்னம் வந்தல் ஏவிசி சி கல்லூரி முதல்வரிடமிருந்து வருகிறது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை விட்டு அந்த கடிதத்தை அவர் எழுதி இருக்கலாம் அவரே கைப்பட அவரே கையொப்பமிட்டு எங்களுக்கு உண்மை இதழ் வேண்டும் உண்மைக்காக ஆண்டு சாந்தாவை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று கைப்பட அந்த நான்கு நாட்களுக்கு முன் அந்த கடிதம் வருகிறது அறிவாளி ஏந்த கூடிய ஏடு எது என்பதற்கு இதை விட ஆவணம் வேண்டுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வரவேற்புறையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழர் தலைவர் உள்ளிட்ட எல்லோரையும் நான் வரவேற்கின்ற பொழுது தமிழர் தலைவர் அவர்களே நீங்கள் வருக வருக இந்த இடத்திலே இந்த உண்மையைப் பற்றி அரிய கருத்துக்களை தருக என்று நான் உங்களை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் இந்த தலைமை தாங்கக்கூடிய அன்பரை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நெகிழ்வார்கள் அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சியை நான் காணுகின்ற போது ஆசிரியர் தன் இனத்தைச் சேர்ந்தவர்களிலே ஒருவர் பல்துறை ஆற்றலாளராக வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆசிரியர் பெருமைப்படுவார் தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் யாரோ பெற்ற பிள்ளை ஒருவர் பல்துறை திறமையிலே வருகிற போது எந்த அளவுக்கு நெகிழ்வார் என்பதை நான் கண்ணார நேரே நின்று பார்த்திருக்கிறது மரியாதைக்குரிய தோழர் ரவிசங்கர் கண்ணபுரான் அவர்களை பற்றி அவர் யாரிடம் பேசினாலும் அப்படியே பெருமை பொங்க எப்படி பாராட்டுவது என்று தெரியாது வார்த்தைகள் கேட்காமல் தடுமாறுவது போன்று சொல்லி பாராட்டுவார்கள் ஆசிரியர் அவர்கள் அத்தகு பெருமைக்குரிய ரவிசங்கர் அவர்களே வருக வருக என்று நான் உங்களை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே அறிமுக உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக தேர்வு செய்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இங்கு வந்து அரிய கருத்துகளை பரப்பக்கூடிய நான் கூட அண்மையிலே நடந்த அந்த பகுத்தறிவாளர் கழக மாநாட்டிலே பேராசிரியர் அருணன் அவர்கள் ஆற்றிய உரையை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த உரையை எடுத்து ஒவ்வொரு கல்லூரி மாணவனுக்கும் இளைஞர்களுக்கும் போட்டு காட்ட வேண்டும் என்று வரலாற்று ஆவணமாக ஒரு உரையை அன்றைக்கு ஆற்றிய அருணன் அவர்களை உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் நமது மரியாதைக்குரிய சுபவி அவர்களை பற்றி நாம் அதிகம் சொல்ல தேவையில்லை அவர் ஒரு பெரியாரியல் பேராசால் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பேராசிரியர் அவர் தன் வாழ்நாளையே அவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அவரையும் திராவிடர் இயக்கத்தையும் பிரிக்க முடியாது காரணம் அது இரத்தத்தில் ஊறியது அவர்களுடைய தாய் தந்தை வழியாக வரக்கூடியது சுபவி அவர்களே வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் கோவில் வயதிலே சிறியவர் ஆனால் ஆழமான அறிவுக்கும் உணர்வுக்கும் சொந்தக்காரர் நான் உண்மைக்கோ மற்ற எங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கோ எந்த ஒரு மலர் தயாரித்தாலும் கோவில் அவர்களுடைய கட்டுரையை பெறாமல் நான் போடுவதே இல்லை முதலிலே அழைப்பு கொடுத்து விடுவேன் அந்த அளவுக்கு நம் குடும்பத்தோடு ஒன்றாக ஒருங்கிணைந்த கோவில் லெனின் அவர்களே வருக வருக என்று உங்களை நான் வரவேற்கின்றேன் அடுத்து ஒரு இதழினுடைய வாசகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் நெய்வேலி கா தியாகராஜன் அவர்கள் அவர் கட்டுரையாளராக இருப்பார் கேள்வி பதிலே கேள்வி கேட்பார் விமர்சகராக வருவார் இப்படியெல்லாம் ஏராளமான செய்திகளை சொல்லக்கூடியவர் வாசகர் என்கின்ற அளவிலே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வதுக்கிருக்கிறார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த உண்மை இதழ் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதற்கு வேறொரு இருக்கக்கூடிய சடகோபன் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதெல்லாம் மலரிலே வர இருக்கிறது தன் வாழ்நாளையே புரட்டி போட்டது உண்மை விடுதலை ஏடு என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் நான் ஒரு சாதாரணமாக இருந்த மனிதனை இன்றைக்கு ஒரு கல்லூரியினுடைய தாளாளராக மாற்றி தலை நிமிர தன்மானத்தோடு வாழ வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த விடுதலை ஏடும் உண்மை ஏடும் என்று அவர் அதிலே பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட வாசகர்களை கொண்ட இந்த உண்மை ஏட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நூறு நூறு சந்தாக்களை சேர்த்து இந்த ஆண்டு முடிவதற்குள் கொடுத்து இந்த உண்மையை ஒரு லட்சம் சந்தாக திரட்டித் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து உங்களுடைய வருகையை வருக வருக என்று வரவேற்று நான் வந்தவர்களை வரவேற்கதோடு நான் முக்கியமாக இந்த விடுதலை உண்மையினுடைய பரப்புதலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறீர்கள் சந்தாக்களை வரவேற்கிறீர்கள் கொடுத்துக்கிறீர்கள் என்ற அந்த உழைப்பை உங்களிடமிருந்து தலையாய வரவேற்பாக நான் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை பாருங்கள் பகிருங்கள் பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள் நன்றி